ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஹக்கீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் உங்க எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பாக்குறேன். நான் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கேன். அண்ட் என்ன பத்தி தெரியாத உங்களுக்கு வந்து என்ன பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. என் பேர் முகமது ஹக்கீம். கரண்ட்லி டூயிங் மை இன்டர்ன்ஷிப் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். 8 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து முடிஞ்சிருச்சு ஆஃப்டர் 4.5 years ஆஃப் MBBS. ரொம்ப நாளா வீடியோ பண்ணவே இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, என்னோட இன்டர்ன்ஷிப் இந்த காலேஜ்ல ஒரு இன்டர்ன் டாக்டரா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படி நான் பிடிச்சு நான் பார்த்த பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெமரிஸ்ல வந்து இருக்கு. அதுல சில விஷயத்தை வந்து உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பாஸ்ட் 6 months எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள், சில பேஷன்ஸ், அவங்களோட அட்டெண்டர்ஸ், ஸோ அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை உங்களோட பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நிச்சயமா இது வந்து ஒரு மோட்டிவேஷன், உங்களோட நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து தூண்டும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ த ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேஸ் என்ன அப்படின்னா டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். நிறைய பேருக்கு நமக்கு டெங்குனா என்னன்னு சொல்லி தெரியும். டெங்கு காய்ச்சல் வந்துட்டாலே எல்லாரும் வீட்டில் அலர்வாங்க, ஐயோ டெங்கு வந்துருச்சு, டெங்கு வந்துருச்சு, ஏதோ உயிருக்கு ஆபத்தாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பயப்படக்கூடிய ஒரு காய்ச்சல் தான் வந்து பார்த்தோன்னா டெங்கு காய்ச்சல். ஸோ அந்த டெங்கு காய்ச்சலில் நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயம் பற்றி நினச்சி பயந்துருப்பீங்க. நான் வந்து ஒரு பேஷண்ட் டெங்கு வந்து மரணத்திற்கே போயிட்டு திரும்பி வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் பார்த்தேன். அந்த பேஷண்ட்டோட கேரில் நானும் ஒரு பார்ட்டாக வந்து பார்த்தோன்னா இருந்தேன். ஸோ அவருக்காக நான் ஓடி 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 வந்து பார்த்தோன்னா அவருக்குரிய அந்த மருந்துகளை கொடுக்குறதா அவரோட கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் பண்ணிருக்கேன். சோ அப்படி பண்றப்ப எனக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப டயர்டாயி, என்னடா இப்படி இந்த பேஷண்ட பாத்துக்கிட்டே இருக்கோமே, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்மே இருக்க மாட்டேங்குது இவருக்கு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன். பட் ஒரு நாள் இவ்வளவு ஒரு 2 weeks நான் அவர் கூட இருந்து அவரை கேர் பண்ணதுக்கு அப்புறமா அவர் எந்திரிச்சு உட்கார்ந்தாரு, அந்த மரணத்துக்கே போயிட்டு வந்து எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. சோ அதை பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நான் பார்த்த அந்த பேஷண்ட், டெங்கு பேஷண்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபீவர்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீவர்லேருந்து அவர் ஷாக்கு வந்து பார்த்தோன்னா போனார், டெங்கு ஷாக். டெங்கு ஷாக்னா என்ன, டெங்குல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பார்த்தோன்னா வந்துடும். இதை நாங்க ஃப்ளூயிட் லீக்கேஜ் இன் டு த தேர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதோட மெயின் ட்ரீட்மெண்ட் டெங்குக்கு என்ன தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திரும்ப ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம பண்ணுவோம். ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தோம்னா இருக்கும் பேஷன்ஸ். இதான் வந்து மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன் டெங்கு. ஸோ இந்த ஹைட்ரேட் பண்றப்பையோ இல்லை வந்து பேஷண்ட் வரப்பயே சிவியர் டீஹைட்ரேஷனால ஷாக்கு பார்த்தனா போயிடுவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டும் அப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஷாக்கு போனாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஃபீவர், எனி ஃபீவர் அப்படின்னாலே நம்ம வந்து 2 times வந்து பார்த்துருக்கோம், நம்ம சிபிசி வந்து எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி ரொம்ப சிக்கான கேசஸ்ல டெங்குல மார்னிங் இருக்கா ஈவினிங் இருக்கா, சிபிசி அப்படிங்கிறது நம்மளோட பிளட் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்கு, எவ்வளோ ஹெமட்டோக்ரேட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்படி வந்து பார்க்குறப்ப நிறைய பேஷன்ஸ், பர்டிகுலர்லி இந்த பேஷன்ஸும் கூட எதுக்கு எப்போ பார்த்தாலும் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே அந்த ஒரு கோவப்பட்டுக்கிட்டே வந்து பார்த்தோம்னா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து புரிய வைக்கணும், அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், அவருக்கு அந்த பிளட் டெஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா எடுக்கணும். ஸோ அப்படி தான் எடுத்து அவரை நாங்கள் வந்து கேர் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் ஷாக்குக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டார். ஸோ ஷாக் போனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன, அவரோட பிபியை நம்ம திரும்ப பிக்கப் பண்ணணும். அவர் வந்து பிபி வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக நிறைய ட்ரக்ஸ் வந்து இந்த இன்ஃபியூஷன் பம்ப்ல வந்து பார்த்தோன்னா வந்து ஐஎம்சியில வந்து பார்த்தோன்னா இன்டென்சிவ் மெடிக்கல் கேர் யூனிட்ல வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுப்போம். ஸோ அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கணும். எனக்கு அங்கே 10 patients இருப்பாங்க, அதில் இவரை வந்து பார்த்தோன்னா நான் தனியாக வந்து பார்த்துக்கிடுவேன். ஏன்னா எப்போ அந்த மருந்து காலி ஆயிடுச்சோ அடுத்த செகண்ட் அந்த மருந்து நான் ஓடி போய் ரீப்ளேஸ் பண்ணணும், அதை ரீஃபில் பண்ணணும். அப்படி பண்ணாட்டா அவரோட பிபி உடனே டக்குன்னு குறைஞ்சிடும், அவர் திரும்ப வந்து அரெஸ்ட் ஆகிற சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ என்னோட அந்த ஐஎம்சி போஸ்டிங்ல இவருக்காக நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அந்த ஐஎம்சியை சுற்றி சுற்றி, இவர் வந்து ஷாக்குக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இந்த பேஷண்ட் வந்து மூச்சு விட கஷ்டமா இருந்தனால இவர் நம்ம இன்டுபேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருந்தோம். ஸோ செயற்கை சுவாசமும் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து போய்கிட்டு இருந்துச்சு. நான் அங்கே இருந்த அந்த டைம் பீரியட் எத்தனையோ வாட்டி இவர் செயற்கை சுவாசத்துலேருந்து இயற்கை சுவாசத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த இன்டுபேஷன் பீப்புளாக நாங்கள் எடுத்து எடுத்து பார்த்தோம். ஒவ்வொரு வாட்டி எடுக்கிறப்பையும் இவர் திரும்ப திரும்ப அந்த ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்தார். ஆனால் மறுபடியும் நாங்கள் இன்டுபேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன தோணும்னா, இனிமேல் இவருக்கு வந்து செயற்கை சுவாசம் இல்லாமல் இயற்கையாக எப்போ அவர் சுவாசிச்சு எந்திரிச்சு உட்காருவாரு அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் நான் இருந்த அந்த டைம் பீரியட்ல வந்து அவர் வந்து செயற்கை சுவாசத்தை டிபெண்ட் பண்ணியே மட்டும்தான் இருந்தாரு. நானும் அங்க முடிச்சுட்டு வந்து வரேன் அந்த போஸ்டிங்ஸ் முடிச்சுட்டு, அதுக்கு மறுநாள் வந்து அவரை எக்ஸ்டிபேட் பண்ணப்ப அவர் வந்து இயற்கையா வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அங்க போய் அவரை வந்து பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப அவர் வந்து அந்த செயற்கை சுவாசத்தை விட்டு இயற்கை சுவாசத்துக்கு வந்துட்டாரு. அவரோட பிபி வந்து பிக்கப் ஆயிருச்சு. அவருக்கு இனிமேல் அந்த அயனோட்ரோப்ஸ்லாம் ரீஃபில் பண்ண தேவையில்லை. அவருக்கு வந்து அவரோட பாடியை வந்து அவரோட பிபியெல்லாம் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு இருந்த நுரையீரல் பிரச்சனை, ஷாக்கு எல்லாமே சரியாக அவர் எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருந்தாரு. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ்.
இதுக்கு முன்னாடி அவரை நான் எப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த டியூப் போட்டு அந்த ஏர்வேஸ் எல்லாம் வந்து பாத்தினா இருக்கும் பிளாக் ஆகி அப்படிதான் இத்தனை நாள் அவரை பாத்துக்கிட்டே இருந்தேன். அவர் படுத்தே கிடப்பாரு அன்னைக்கு அவர் எந்திரிச்சு உட்கார்ந்திருந்தாரு அவர் ஃபேஸ்ல அந்த டியூப்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. பாக்குறப்ப ஒரு புது மனுஷனை பாக்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்ப என்னடா இவர் தானா, இவருக்கு தான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் எனக்கு வந்து டிஃப்ரெண்டா வந்து தெரிஞ்சு அந்த டெங்கு ஷாக்ல இருந்து அவர் ரெக்கவர் ஆகி இருந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க எல்லா டாக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெங்கு ஷாக் அப்படிங்கிறது காமனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருவாங்க. மோஸ்ட்லி செகண்ட் டைம் டெங்கு இன்ஃபெக்ஷன் வரவங்க இது வந்து போவாங்க. அண்ட் இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அண்ட் அவர் ரெக்கவர் ஆகி வந்தது நம்ம அவருக்கு கொடுத்த கேர் எல்லாத்தினாலையும் அவர் வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. அண்ட் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங், எம்எம்சியில இன்டர்ன்ஷிப் அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் இந்த 9S வார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா ரீஹபிலிட்டேஷன் வார்டு, ஆதரவற்ற முதியோர்கள் அனாதைகள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வார்டு வந்து பார்த்தோம்னா இந்த 9S வார்டு. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஆதரவற்ற மோஸ்ட்லி நான் பார்த்த ஏஜ் குரூப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதியவர்கள். ஸோ முதியவர்களுக்கு வந்து மோஸ்ட் காமனாக ஃப்ராக்சர் ஆகிட்டு அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அவங்கள வச்சு பார்த்துக்கக்கூடிய இந்த வார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்ஸ்க்குன்னு சொல்லி தனி கேர் கொடுக்க ஸ்டாஃப் நர்சஸ்ஸு டாக்டர்ஸு அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவி அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டம்ஸு. ஸோ இவங்களை வந்து ரொம்பவே கேர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குருவாங்க. நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு கூடிய அந்த புண்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் போட்டு அந்த புண்ணு ஆடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் ஹோம்ல வந்து பார்த்தா எப்படி கேர் கொடுத்து பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்துப்போம். ஸோ இங்கே வந்து அந்த பேஷண்ட்ஸ்லாம் குணமடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்ஸோட குழந்தைங்கள்லாம் எங்கே இருக்காங்க அவங்கள முடிஞ்ச அளவுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கக்கூடிய அந்த வேலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுறாங்க. அது இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக வழி இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து இன்னொரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஹபிலிட்டேஷன் வார்டு ஆதரவற்றோருக்கான இந்த ட்ரீட்மெண்ட் வார்டு மெடிக்கல் வார்டு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதற்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு வார்டை உருவாக்கி இவ்வளோ வந்து கேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்களோட டீன் சார் டாக்டர் தேரணிராஜன் சார் அவர்கள். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், எங்கள் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கும் அங்கே 1 week போஸ்டட் நான் இருந்த அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு என்னோட டாக்டராக வந்து நான் ரொம்பவே ப்ரௌடாகவும் ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ண மொமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா த RBSK ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம். ஸோ இது ஒரு ஹிந்தி பேர் தான், ராஷ்ட்ரிய பால் சுரக்ஷா காரியக்கிரம். ஸோ இது என்ன அப்படின்னா வேரியஸ் ஸ்கூல்ஸு அப்புறம் பால்வாடி இங்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். என்ன ஸ்க்ரீனிங் பண்ணுவோம், பேசிக்காக காமனாக சொத்தப்பல் இருக்கா, கண் பார்வை நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பல நோய்களை வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிதான் நான் பார்த்த இந்த ஒரு பாப்பாவுக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றுக் கண், அதாவது ஸ்குவிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது இருந்துச்சு. ஏன் இருக்குது, ஏன் வந்து பார்க்கல அந்த பாப்பாவை சின்ன வயசுலேயே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்ததில் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் கன்ஜெனிட்டல் மயாஸ்தீனியா கிரேவிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருந்தது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா மசில் வீக்னஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த கண் வந்து பார்த்தோன்னா நம்மளோட அந்த மேல இருக்க புருவம் வந்து பார்த்தோன்னா டோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து மேல் கண் இமை வந்து பார்த்தோன்னா இருக்கும், இறங்கியிருக்கும், இதுக்கு பேர் நம்ம டோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பாப்பாவுக்கு இந்த ஸ்பின்ட்டுனால அந்த மாற்றுக்கண்ணால் என்ன இருந்துச்சு அப்படின்னா கண் பார்வை திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் ஸ்பின்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாப்பாவோட அந்த கண் திறன் வந்து குறையாமல் வந்து நம்மளால் தடுக்க முடிஞ்சு, அதை வந்து பாதிப்பை வந்து தடுக்க முடிஞ்சு. இப்படி இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அந்த பாப்பாவோட அந்த கண் பார்வை வந்து நம்ம வந்து குறையாமல் காப்பாத்துனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, எங்க டீமுக்கு எல்லாருக்கும் ஹாப்பியா இருந்துச்சு. இதே மாதிரி இந்த குழந்தை மட்டும் கிடையாது, நிறைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து இதே பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா கவனிச்சிருக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் வந்து சின்ன வயசுல எதுவும் போயிருந்தப்ப அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரி செய்யற இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த இன்டர்ன்ஷிப் ஜேர்னில நான் கடந்து வந்ததுல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங், நான் IMC-ல இருந்தப்ப நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ அங்கே வந்து ஒரு பையன் வந்திருந்தான், அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பையன். ஸோ அவன் வந்தப்ப அவனோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அவனோட லிப்ஸு, அதுக்கப்புறம் டங், அப்புறம் லோயர் பால்ப் அப்புறம் கன்ஜெக்டிவான்னு சொல்லி சொல்லுவோம் அது கண்ணில், அதுக்கப்புறம் அவனோட கை விரல்கள் கால் நகங்கள் எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அந்த பையனுக்கு இருந்த டிசார்டர் டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெத் ஹீமோக்ளோபினீமியா. நார்மலாக நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் வந்து வேற ஒரு ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது பேர் தான் மெத் ஹீமோக்ளோபினீமியா. இது வந்து சில பாய்சனிங்ல வந்து
தானே வரும், நைட்ரேட் நைட்ரேட்ஸ் பாய்சனிங்ல வரும். அதுக்கப்புறம் கன்ஜெனிட்டலா சில என்சைம் டெபிஷியன்சினாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இந்த பையனுக்கு கன்ஜெனிட்டல் என்சைம் டெபிஷியன்சிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா மெத்தீமோக்ளோபினிமியா இருந்துச்சு. ஸோ அவனை பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து பார்க்குறப்ப அந்த பசன் அந்த பையனுக்கு வந்து பிளட் டெஸ்ட்லாம் வந்து எடுக்க சொன்னாங்க. ஸோ அப்படின்னு அவனுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த பையனோட பிளட் கலர் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டார்க் சாக்லேட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நார்மலாக பிளட் வந்து ரெட் கலரில் இருக்கும், அந்த பையனுக்கு டார்க் சாக்லேட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் அவனோட சேச்சுரேஷன் வந்து நாங்கள் பார்க்குறோம். இந்த நம்ம கோவிட் வந்தப்பனா கையில் வச்சு பார்ப்பாங்கள எவ்வளோ வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப அவனோட நாலு லிம்ஸ்லையுமே அப்பர் லிம்ப் லோயர் லிம்ப் எல்லா இடத்துலையுமே 83-84% தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நார்மலாக அது 97-98-99 வந்து இருக்கணும், அவனுக்கு 83 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அந்த பேஸ் அந்த பையன் எதுக்கு நாங்கள் அட்மிட் பண்ணியிருந்தோம் ஐஎம்சியில் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த ஆன்டிடோட் மெத்தீமோக்ளோபினியம் குளோபினிமியோட ஆன்டிடோட் என்ன அப்படின்னா மெத்திலின் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ட்ரக். ஸோ அந்த ட்ரக் வந்து கொடுக்குறக்காக தான் அட்மிட் பண்ணியிருந்தோம், என்னை வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த பையனுக்கு நான் வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து அந்த மருந்து வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு என்னோட சீனியர் பிஜி வந்து கால் பண்ணி என்னை கூப்பிட்றாங்க, வாடா இங்கே வந்து இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், அந்த பையனுக்கு இருந்த எல்லா அந்த ப்ளூ கலர் வாயில் கண்ணில் விரலில் இருந்த எல்லா அந்த ப்ளூ கலரும் மறைஞ்சு நார்மலாக நம்மளும் மாதிரியே வந்து ஆகிட்டான். ஸோ அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிரிப்பு, ஏன்னா அவன் வந்து நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணியிருக்கான் அவனோட லைஃப்ல. நிறைய பேர் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன்டா உன்னால் வந்து ஓட முடியல, ஏன்டா உன்னால் என் கூட விளையாட முடியல, ஏன்டா அவன் வாயில் நிகம்னா எல்லாம் வந்து ப்ளூ கலர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் அவனுக்கு இந்த மருந்து கொடுத்து அவனுக்கு எல்லாமே நார்மலானவனே அவனுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு, அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ திரும்ப அவனுக்கு நாங்கள் வந்து சேச்சுரேஷன் செக் பண்ணி பார்க்குறோம், அந்த SPO2 ஆக்சி பல்ஸ் ஆக்சிமீட்டரை வச்சு அவனுக்கு வந்து 99% இன் ஆல் ஃபோர் லிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எனக்கு அப்படி என்னடா ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஐஎம்சி முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் மற்ற கேசஸ்லாம் பார்க்குறக்கா சும்மா அந்த பக்கம் போயிருந்தப்ப அந்த பையனை பார்த்துட்டு ஹக்கிம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டான். நான் போய் என்னடா எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கேன், எனக்கு அந்த கலர்லாம் போயிருச்சு இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவ்வளோ ஹெக்டிக்கான இந்த ஒர்க்ஸில் கூட இந்த மாதிரியான சில மெடிக்கல் மேஜிக்ஸ் நடக்கிறப்ப மிராக்கல்ஸ் நடக்கிறப்ப அதுதான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி ஓட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அண்ட் உங்களில் யாராவது நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸோட பசங்க யாராவது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வச்சுருக்க ஒரு ஆப் தான் அச்சீவி நீட் ஆப். ஸோ எம்எம்சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களே வந்து பார்த்தோன்னா இருக்கோம், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி உங்களுக்காக டீச் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ ரெக்கார்டட் கோர்ஸஸாக ரெக்கார்டட் வீடியோ லெக்சர்ஸாக வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோம். ஸோ எங்களோட கைடன்ஸ் உங்களோட சக்ஸஸில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லா எக்கனாமிக் கிளாஸஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா இது கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முழு நோக்கத்தோட இதை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஃப்ரீ ரிசோர்ஸஸும் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு என்னை முன்னாடியே தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என் வீடியோவே போடலன்னு. அண்ட் ஒரு சில பேர் மறந்து கூட வந்து பார்த்தோன்னா இருப்பீங்க, ஏன் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா போடலை அப்படின்னா, என்னோட இன்டர்ன்ஷிப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டாக நான் கம்யூனிட்டி மெடிசன் போஸ்டிங்கில் இருந்தப்போ நம்ம ஒரு வீலாக் வந்து பண்ணியிருந்தோம், அதை பார்த்து நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நானும் நிறைய வீலாக் பண்ணலாம் இல்லை வந்து நீட் ரிலேட்டட் வீடியோஸ் போடலான்னு சொல்லி நினச்சேன். பட் எதுக்குமே எனக்கு டைம் கிடையாது, ரொம்பவே ஹெக்டிக்கான போஸ்டிங்ஸ் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப மெடிசன் பிடிச்சிருச்சு, நான் நிறைய லேர்ன் பண்ணணுங்கிற ஆசை வந்து எனக்கு கூட வந்துருச்சு. அண்டு லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க போகிற கடைசி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இன்னும் 3 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த இன்டர்ன்ஷிப் தான் மோஸ்ட் ஹெக்டிக் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதே டைமில் இதுதான் வந்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெமரிஸை கிரியேட் பண்ணக்கூடிய காலமும் இதுதான் இந்த MBBS லைஃப்பில். ஸோ பின்னாடி நம்ம திரும்பி பார்க்குறப்ப இதுதான் வந்து நம்மளோட ஞாபகத்தில் நினச்சி நிற்கும். ஸோ அதுக்காக வேண்டி நான் வந்து நிறைய டைம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் வீடியோ, உங்களை நான் மறந்தது கிடையாது. பட் அந்த டைமில் ஃபிசிக்கலாக நானும் ரொம்ப டயர்டாயிருவேன், எக்ஸாஸ்ட் ஆயிருவேன். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ பண்ண முடியல. அண்டு இன்றைக்கி உங்களுக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும், உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணணும் நீட் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் வேர்ல்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹக்கீம். தேங்க்யூ.